ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. ஐயோ பாப்பா, பாப்பா, பாப்பா! என்ன ராஜானே, எல்லாம் எல்லாம் எப்படி இருக்கு? எங்க தம்பி வேலை வேலைன்னு கவனிக்காம விட்டுட்டேன், எல்லா பேரும் காஞ்சி போச்சு. ராஜானே! என்னடா விக்கி, என்னடா சொல்ற தம்பி, என்னடாச்சு பாரு. இப்போ உனக்கு எதுவும் தெரிஞ்ச மாதிரி உடச்சு விட்டுறதப்பா. ஏ, உங்க அப்பா பெரிய மெக்கானிக்மா. அம்மா நீனாச்சும் சொல்லுமா. அப்படி போடி, உனக்கும் வேலை இல்லை, உங்க அப்பனுக்கும் வேலை இல்லை, நீ ஆச்சு, உங்க அப்பனாச்சு, என்ன ஆள விடுங்க. எப்படி ரெடி பண்ணிட்டேன் பாத்தியா? உனக்கு அப்பா பிடிக்குமா, அம்மா பிடிக்குமா? எனக்கு என் அம்மா குட்டியே தான் பிடிக்கும். பாத்தியா, ஆனா நான் அப்பா கூட தான் தூங்குவேன். எப்படி? என்ன சொல்ற? என்ன மச்சான், ஒரு வாரம் ஆயி போச்சு, போலீஸ்காரங்க வேற என்ன சொன்னாங்கன்னு தெரியல. கையில கிடைச்சா கொன்றுண்டா மச்சான். அண்ணன்ட்ட போய் கேப்போம் மச்சான், எப்படி ரிப்போர்ட் வந்திருக்கும்ல. சரி போமா, போலாம்டா. என்னடா, போலாம் மச்சான். மச்சான், நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குதுரா. சும்மா எதை பத்தி யோசிச்சுட்டே இருக்காம வா மச்சான். இல்லடா, ஏதோ ஒன்னு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு.
தெரிஞ்சவன் தான் பண்ணிருக்காமப்ல. மாமா முகத்தை பார்க்கவே கஷ்டமா இருக்கலாம் மச்சான். எனக்கும் டவுட் இருக்குமாப்ல, சீக்கிரம் ஆளை தூக்கிடலாம். எங்கடா இருக்காரு? தந்தா இருக்காரு. நம்ம போலீஸ்ல இருந்து சொன்னாங்களா பிள்ளை எவனை கெடுத்து கொண்டிருக்காமப்ல? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு பாரு. கொண்டுட்டாங்க. எல்லாமே பண்ணிட்டு கூட இருந்திருக்காங்களா? அவனை அறுத்து போட்டேன் இன்னைக்கு கொல்லாம போட. ஏமாச்சான் சொல்றான். அம்மா இருந்திருந்தா இன்னொரு காலேஜ் போயிட்டு இருந்திருப்பாள். இத்தனை வருஷம் போனதே தெரிலடா. நேத்து நடந்த மாதிரி இருக்கு எல்லாமே. எதையுமே மறக்க முடியல. ஃபோன் அடிக்க பாரு. ஹலோக்கா சொல்லுங்கக்கா. தம்பி எங்க இருக்கீங்க? இந்த கூக்கால் லேக்கலங்கக்கா. தம்பி நான் தோட்டத்துல இருக்கேன், பாப்பா வீட்டுல இருக்கா, கொஞ்சம் கூட்டி வர முடியுமா? ஆ சரிங்கக்கா. கண்மணி வரவி, அவங்க அம்மா காட்டு கூட்டு வர சொன்னாங்க. கண்மணி வா போலாம், டைம் ஆச்சுல. கதவு அடைச்சு விடுவா? வாய் ஒண்ணும் பேசுற, கதவு அடைக்க தெரியல பாரு.
என்னம்மா வெள்ளாமெல்லாம் எப்படி இருக்குது? எங்கே பிள்ளை உரமும் போடல, மருந்தும் அடிக்கலை, ஒன்றும் நல்லா இல்லை. பயிர் உயிரும் ஒன்று தானேக்கா, அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தானே அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்த வெள்ளாமையில் பார்த்துக்கலாம் பிள்ள. வாங்க தம்பி. பாரி கண்மணி, தங்க புள்ள. என்னம்மா இது கையெல்லாம் மசாலாவா இருக்கு, கத்தி எதுக்குமா? தட்டி விடு. அச்சோ, ஏ என்னடி இது கத்தியெல்லாம், என்னக்கா சண்டைக்கு போற மாதிரி கிளம்பி வந்திருக்கா? அடிப்பாவி, இதுக்கு தான் அவ்வளவு நேரம் உள்ள போயிருந்தாலோ. நீங்க அடிமை சொல்லிருக்கீங்க, யார் கூட போனாலும் பத்திரமா இருக்கணும்னு. ஆனா இந்த அண்ணன் ரொம்ப நல்ல அண்ணேமா. அப்படியாமா? பரவாயில்லக்கா, எல்லா குழந்தைகளுக்கும் இப்படி தைரியமா சொல்லி கொடுத்தாலே எந்த பிரச்சனையும் வராதுல்ல. தம்பி, இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லப்பா, வெக்கப்பட வேண்டிய விஷயம். பொண்ணுங்களை எப்படி பாத்துக்கணும் சொல்லி பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே போதும், எந்த பிரச்சனையும் வராது. சரி தம்பி, போயிட்டு வரேப்பா. சரி, போயிட்டு வரேங்கக்கா. நம்ம அம்முக்கும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருந்தா பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டிட வேண்டும். மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவோனாயின் மாற வேண்டியது அவனே. மாற்றம் காண்போம் இனிமே. அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் ஆயிரம் கதவுகள் திறந்திடும் உனக்கு. அழுகை அதை நீ துடைத்தெறிந்தால் ஆடவர் திமிரும் அடங்கிடும். வலியது மட்டுமே பிழைத்திருக்கும், விதி என்று தேங்கிவிடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே.